ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி கிச்சன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது எப்போவுமே தீபாவளிக்கு குலோப் ஜாம் தான் செய்கிறோம். இந்த வாட்டி தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது கேரட் பாசஞ்சி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஆரோக்கியம் எடுத்துருக்கேன், நீங்கள் வந்து ஃபுல் க்ரீம் மில்க்ஸ் உங்கள்கிட்ட இருந்ததுனா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அது வந்து நம்ம இப்போ ஊற்றிக்க போகிறோம். 1/2 லிட்டர் பால் வந்து கரெக்டாக நீங்கள் ஒரு 4-5 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பால் ஊற்றியாச்சு. இதில் வந்து 1 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நம்ம எப்பவுமே பால் காசுகிற மாதிரி ஒரு கோத்தி வர வரைக்கும் நல்லா வந்து காசிக்கோங்க. இப்போ வந்து பால் நல்லா காயட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம கேரட்டை வந்து இப்போ வந்து வதக்கிக்கலாம். இப்போது கேஸில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் அதில் வந்து 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறோம். நெய் நல்லா உருகி சூடானதும் இதில் வந்து நம்ம ஒரு 4 கேரட்டை வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன். 4 பெரிய கேரட் அது. அதை வந்து சேர்த்து நல்லா அந்த ஆரஞ்சுலேருந்து எல்லோ கலர் வர வரைக்கும் 10 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போது கேரட்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கேரட்டை ஆரஞ்சு கலர்லேருந்து எல்லோ கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அது வரைக்கும் வதக்குனா போதும், கைவிடாமல் 5-10 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா பொங்கி வருது. இப்போ வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஈடெல்லாம் வந்து எடுத்து விட்டுறாதீங்க. அந்த பால்குள்ளே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து வாசந்தி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் நான் 1 1/4 கப் அளவுக்கு மில்க் பீட் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட சர்க்கரை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை 1/2 கப்பா அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் மில்க் பீட் இருந்ததுனால சேர்க்குறேன். சர்க்கரை சேர்த்தா கூட இந்த டிஷ் வந்து ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். இப்போது பாலோடு சேர்த்து மில்க் பீட் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் வாசனைக்கு 3 ஏலக்காய் வந்து நல்லா தட்டி போட்டுக்கேன். இப்போ இதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம வதக்கி வச்சுருந்த கேரட்டை வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம இதில் கேரட்டை வந்து சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். கேரட் வந்து நல்லா வேகிற வரைக்கும் இதில் வந்து இந்த பாலில் வந்து நீங்கள் கொதிக்க வைக்கணும். அதனால் நீங்கள் ஒரு சிம்மில் வச்சு 10-15 நிமிஷத்துக்கு கொதிக்க வைங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்க வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் 10 பாதாம் பருப்பை வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதில் 10 முந்திரி பருப்பு நல்லா துருவி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா கூட இந்த டிஷ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வைங்க. ரொம்பவே சூப்பரான கேரட் பாசந்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த தீபாவளிக்கு வந்து நீங்கள் குலோப்ஜாம் வேறு ஸ்வீட் செய்கிறதுக்கு பதிலாக இந்த கேரட் பாசந்தி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான கேரட் பாசந்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.